ஒரு பெண், ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அது தெரியா இது தெரியான்னு சொல்கிறது இருக்கே, அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது மீனுக்கு நீஞ்ச தெரியான்னு சொல்கிற மாதிரி சில பெண்களுக்கு சமைக்க தெரியாதான், தீ ஊற்ற தெரியாதான். இதை எந்த கோர்ட்டில் கொண்டு இந்த கேஸை ஏற்றுற நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் பார்த்த வழக்குகளை சொல்கிறேன். நான் பார்த்த வழக்கில் எத்தனையோ கேஸ் பிரச்சனை அப்படியேண்டு முத்தி போய் கடைசியாக கேட்டால் அவன் இனி ஏழாம சொல்லுவான். நீங்கள் கேள்வி கேசுகிறோம், எப்பயாவது எனக்கு டீ ஊற்றி தந்திருக்காவாடுகள் என்ன என்னென்ன சொல்கிற? கல்யாணம் முடிச்ச எத்தனை வருஷம்? 15 வருஷம் வாசுற, ஒரு நாள் டீ ஊற்றி தந்திருக்காளான்னு கேட்டுறோம். என்னம்மா எனக்கு டீ ஊற்ற தெரியா? இதெல்லாம் ஒரு கதையா? மீனுக்கு நீஞ்ச தெரியான்னு சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு டீ ஊற்ற தெரியாதாம், பிரியாணி வைக்க தெரியாதாம், சமைக்க தெரியாதாம். நாங்கள் இதெல்லாம் தெரியணும் என்று நினச்சா தெரியும். நாம் அதாவது சாதாரணமான ஒரு அறிவு திறன் இருக்கிற ஒரு ஆளுக்கு செய்யலாமா இல்லையா? செய்யலாம். யூடியூப் பார்த்து ஃபேஷியல் செய்ய தெரியுமான்னு கேட்டால் ஓ அதுக்கு கிளாஸ் போக தேவையில்லை. யூடியூப் பார்த்து ஃபேஷியல் செய்ய தெரியும், ஆனால் சமைக்க தெரியாதான். அதில் ஆகப்பெரிய தப்பு இந்த உமா பாப்பா செஞ்ச தப்பு. இந்த உமா அன்னரம் எல்லாம் கல்யாணம் முடித்து கொடுக்கறதுக்கு பிள்ளைக்கு வயசுக்கு வந்துட்டு குமரா போச்சு ஏண்டா புடவை உடுக்க படித்து கொடுத்து, அரிசி புடைக்க படித்து கொடுத்து, அம்மி அரைக்க படித்து கொடுத்து, உலக்கம் மாற்றி உரலில் இடிக்க பழக்கி கொடுத்து, கறி சமைக்க மீன் கறி ஆக்குற எப்படி, இறைச்சி கறி ஆக்குற எப்படி, மரக்கறி ஆக்குற எப்படி, ரசம் வைக்கிற எப்படி, தீவனங்கள் செய்கிற எப்படி என்று இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது போகிறது தான் பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து கொடுக்குறேன் அந்த காலத்தில். இப்போ வெளியில் உள்ள எல்லா கிளாஸையும் முடிச்சுக்கு வந்து இறங்க மாப்பிள்ளை வந்துடும், கல்யாணம் முடித்து கொடுத்து ஆய் போ போ டீ ஊற்ற படிச்சுட்டு ஆய் போன்று இந்த பிள்ளைய நோக உருவில் டீ மீதை அனுப்பி கொடுக்குறேன். இப்போ எந்த பிள்ளை போய் சந்தோஷமாக இருக்குமா? எவனாவது கல்யாணம் முடித்து போட்டு பொண்டாட்டி கையால் டீ குடிக்காமல் வாழ்கிறத அவன் சந்தோஷமாக ஏற்றுக்குவானா? அவன் எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகுவான்? இதான் கல்யாணம் முடிக்க ஆம்பளையிலோ அழகு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஒன்று போட்டு கல்யாணம் பண்ணுறான். அதுக்கு பிறகு தான் இதை கொஞ்சம் குத்துக்கறியாக்கி இதை கொஞ்சம் தம் பிரியாணி வையண்டோன்னா கண்ணை விரிக்கல அவள் தம் பிரியாணியா அதனத்துக்கு இங்கே வைக்க வாங்கலன்னா எவ்வளோ ரெஸ்டாரண்ட் ரோட்டு நடுப்பத்தில் திறந்து வச்சிருக்கான் என்று சொல்லி போட்டு வாழ்ந்தா ரெஸ்டாரண்ட்லேயே குடும்பம் நடத்தலாமா? வீட்டில் சமைக்க மாட்டோமா? அப்போ இந்த பெண்கள் தெரியாது என்று சொல்கிறத போல ஒரு வாழ்க்கையில் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. அது தெரியா இது தெரியா சமைக்க தெரியா டீ ஊற்ற தெரியா இப்படி சொல்கிறாங்கண்டா தப்பு. அது தெரிஞ்சு கொள்ளணும், நினச்சா தெரிஞ்சு கொள்ளலாம். ஆண்கள் நாங்களே எல்லாம் சமைக்கிறோம், ஒரு தரம் யூடியூப்பை பார்த்தா எல்லாம் சமைச்சிக்க முடியுதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன்? அப்படி ஒரு நாள் மிதிக்கப்படா அது தெரியா இது தெரியா அதுக்கு நேரம் இல்லை இதுக்கு நேரம் இல்லை என்று ஒரு நாள்னு சொல்லப்படாது. நமக்கு நேரம் இருக்குது, நேரத்தை டிவியிலையும் ஃபோன்லையும் கடன் கொடுத்து போட்டிருக்கேன் நாம் வணங்கிட்டா அதை முதல் ஓ பண்ணினா நமக்கு நல்லா நேரம் இருக்குது. நம்ம வீட்டையும் வச்சு சுத்தப்படுத்தி வீட்டை சமைச்சு நம்ம வீட்டை நல்லா வச்சுருந்து சமைச்சு கொடுத்து புருஷனுக்கும் நம்ம ஆக்கி கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் படித்து கொடுத்துட்டு கூட்டாளிமாரோடையும் பேசுகிறதுக்கு நமக்கு நேரத்தை எல்லாம் சரியாக தான் வச்சு படிச்சிக்கான். நாம் ஆனால் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இப்போ எல்லாம் சொகுசாக போச்சே, உடுப்பு கழுவுறதுக்கு மிஷின், பிங்கம் கழுவுறதுக்கு மிஷின், ரூம் டைல் செய்யும் பண்ணுறதுக்கு மிஷின், எல்லாத்துக்கும் மிஷினை போட்டு போட்டு கையிலையும் ஒரு மிஷினை வச்சு குந்தினா நாமளும் இனி மிஷினாக பேத்துருவோம். அப்போ வாழலாமா? சந்தோஷமாக இருக்கலாமா? இருக்க முடியாது இல்லை. அப்போ ஒரு பெண் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்ப பெண்ணாக இருக்கணுமாக இருந்தால் எனக்கு அது தெரியா இது தெரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள பொறுப்புகளை எடுத்து தலைவி தாங்கி நடக்கக்கூடிய ஒரு தலைவியாக நாங்கள் என்ன செய்யணும்? மாறணும். எனக்கு அது முடியும், எனக்கு ஏலும், எனக்கு ஏலுமெங்கிற ஒரு தைரியத்தை நாம் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எனக்கு முடியும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க இம்பாசிபிள் இஸ் ஏ அயம்பாசிபிள்ன்ட்டு. இம்பாசிபிள்ங்கிற அதே ஸ்பெல்லிங்கை திருப்பி வாங்கி பாருங்கள், அயம்பாசிபிள்ன்ட்டு அதுக்குள்ளேயே இருக்கு, அதே ஸ்பெல்லிங் தான். அதுவே எனக்கு ஏலும்னு சொல்லுது, உனக்கு என்ன ஏலாது? ஏலான்னு சொல்லக்கூடாது. ஏலும், முடியும், என்னால் ஏலும், எனக்கு முடியும், என்னால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு ஆளை தங்கி நின்று அவங்க வரணும், இதை கிளியர் பண்ணணும், அவர் தான் வரணும் என்று. நாம் இதை செய்கிறோம், நாம் இதை சமாளிக்கும், நாம் இதை சாதிக்கும், நாம் இந்த பொறுப்பை பார்த்துக்கிறோம்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஒரு மார்க்கத்தில் தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்ளணுங்கிற தாகம் நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரியணும், தெரிய வரணும்.
நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். மார்க்க விஷயத்தில் ஒரு அக்கீதா, ஒரு குர்ஆன், ஒரு 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 ஹதீதை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற தாகம் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம முழுமை பெறலை. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மார்க்க விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்ம படிக்கிறதுக்கு வயசெல்லாம் கிடையாது. நாம் இன்னும் படிக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், நாம் இன்னும் இபாதத்தில் ஈடுபடணும், அல்லாவை நாம் இன்னும் நெருங்கணும் அப்படிங்கணும். ஏனென்றால் நம்ம வாழப்போகிற இடம் மறுமை தான். இது தற்காலிகமானது, இது தற்காலிகமானது. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதுக்கு நம்ம தயார் செய்யணும். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா நான் அவங்க சொல்கிற மாதிரி ஹாசிபு கபில அன் துஹாசபு, உன்னை மறுமையில் நிறுத்தி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே இப்போயே நீ உன்னை கேள்வி கேட்டுக்கோ, நீ என்ன செஞ்சிருக்கிற மறுமைக்காக அப்படின்னு. அப்போ மறுமைக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளோ அமல் செஞ்சிருக்கிறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். நமக்கு என்ன தெரியாதுங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன தெரியாதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் தெரியாதது தெரிய வர்றதுக்கான முயற்சி நமக்குள்ளே இருக்கும். அப்போ நிறைய பேர் குர்ஆனோதை தெரியாண்டு அப்படியே இருக்கிறல்ல, குர்ஆனோதை குர்ஆனை படிக்கிற எத்தனையோ வழி இருக்குது. யார்கிட்ட போய் கேட்குற வெக்கமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வயசில் நாம் குர்ஆன் தெரியாமல் எப்படி கேட்குறோம், ஒன்றும் தேவையில்ல. யூடியூப் காக்கா கிட்ட கேளு, எல்லாம் சொல்லி தருவார். அயலஜ்மாடி எப்படி குர்ஆன் ஓதுறேன்டி, எல்லாமே இருக்குது. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துகிறோம் நாம், அதை இதில் நல்லதுக்கு எடுக்கலாமே. குர்ஆனை படிக்கலாம், ஹதீஸை படிக்கலாம், அரபை படிக்கலாம், ஆலிமாகலாம், ஆலிமாவாகவும் நம்ம ஆகலாம். எல்லா துறையும் ரொம்ப லேசாக விரல் நுனியிலேயே தந்திருக்கு. நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம என்ன செய்வோம், படிப்போம். இன்னும் இந்த மார்க்கத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் படிக்கணும், இன்னும் ஹதீஸை தெரிஞ்சிக்கணும் என்கிற ஒரு ஆர்வம், தேவையும் தாகமும் நமக்கு எப்போவுமே இருக்கணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகிற பாதையை இலேசுபடுத்தி கொடுக்குறாங்கிறாங்க. யார் இந்த மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கு வெளியே இறங்கிட்டாங்களோ, ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்களோ, கிளம்பிட்டாங்களோ, அவங்க சொர்க்கம் போகிற வழி அல்லாஹ் லேசுப்படுத்தி கொடுப்பான். அடுத்து இன்னொரு ஹதீஸ் இருக்குது, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மலக்குமார்கள், கடலில் இருக்கிற உயிரினங்கள், மீனினங்கள், இதெல்லாமே அவருக்காக துவா செய்து அப்படியா. மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்ம தயாராகிட்டோம்ண்டா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய துவா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய துவா எல்லாம் நம்ம மேலே இருக்குது. அப்போ நாங்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அப்போ மார்க்கத்தை நாம் படிக்க படிக்க நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதும் ஈஸியாகும். நம்மளை நம்மளோட பிள்ளை பார்க்கும். உம்மா எப்போவுமே குர்ஆன் எடுத்து வாசிப்பா, ஒரு ஹதீஸை கேட்பா, ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை படிப்பா, நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருவா. இது திரும்ப 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 ஒரே விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ நமக்கு பெருநாள் தொழுகை வந்தாலும் தொழுகை முறை சொல்லாட்டி நமக்கு டென்ஷன். எத்தனை பெருநாள் தொழுகை தொழுதுருக்கோம், இன்னும் ஹஜ்ஜி பெருநாள் தொழுதுட்டும், வாரம் நோவு பெருநாளைக்கு இமாம் சொல்லித்தரணும் ரெண்டு ரக்காத்து, முதல் ரக்காத்தில் 7 தக்பீர், ரெண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர் என்று சொல்லாட்டி குழப்பம். அப்போ இப்படியே இதை கேட்டு கேட்டு தான் நிற்கிறேன். நம்ம மார்க்கத்தில் இன்னும் அதுக்கு மேலே போகணும். நாம் அதை தெரிஞ்சு கொள்ளணும். சட்டத்திட்டம், தயமத்தினுடைய சட்டம் என்ன, குளிப்பு கடமையான சட்டம் என்ன, சுருக்கி தொழுகிறதுனுடைய சட்டம் என்ன, பிரயாண தொழுகையினுடைய சட்டம் என்ன, இது இப்படி வந்தது, தலாக்குடைய சட்டம் என்ன, இத்தாவினுடைய சட்டம் என்ன, ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்டால் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா, தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த சட்டங்களை மார்க்க விஷயத்தை தேடி படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நம்மக்கிட்ட இருந்துட்டேன்னு சொன்னால் அது நல்ல ஒரு சாலிஹான ஒரு இஸ்லாமிய ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்ப பெண்ணாக நாம் என்ன செய்வோம், மாறுவோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அப்போ உள்ள பெண்கள் பெரிய ஒரு சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய பெண்களாக, அன்னைக்கு இருந்த அந்த சஹாபி பெண்களுக்கிட்ட ஃபத்துவா கேட்டு ஆண்களே சில ஃபத்துவாக்கள் ஆயிஷா நாயிட்ட போய் கேட்பாங்க, இதுக்கு என்னம்மா செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு அவர்கள் கற்றுத்தெருந்த பெரிய பெரிய ஒரு 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 இமாம்களுடைய அந்தஸ்திலேயே இருந்திருக்கிறாங்க என்றால் கண்டிப்பாக ஏன் முடியாது, நம்மளால் ஏன் முடியாது, முடியும். நம்ம மார்க்கத்தை படிப்போம், நம்ம பிள்ளைகள் நம்மக்கிட்ட இருந்து படிக்க போகுது. எனவே நாங்கள் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணுமைங்கிறத நாங்கள் எடுத்து நடக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.